بسم الله الرحمن الرحيم إسلامي يتشندني تليف صحابة كلين خل. الحمد لله رب العالمين وصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نعنت وريبدم أثمان بن عفان رضي الله عنه ورد ورنابتين உஸ்மார் அலி அல்லாஹு அவர்களும் மதீனாவின் சில கிணறுகளும் முதல் கிண கிணறு பேரு ரூமா இக்கிணறு உஸ்மார் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களது வாழ்க்கை வரலாற்றிலே மிக முக்கியமானது மதீனாவிலே இருக்கும் மக்கள் தண்ணீர் தேவையை தீர்த்து வைக்கக்கூடியதாக அந்த கிணறு ஒன்றுதான் அப்போது இருந்தது அக்கிணறு யூதன் ஒருவனுக்கு சொந்தமானதாக இருந்தது எனவே கண்மணி நாயகம் சொல்லம் லாஹு அலி அவர்கள் யாராவது ரூமா கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்கு வக்ஃபு செய்தால் முஸ்லீம்களின் பயன்பாட்டிற்கு அதை தந்தால் அவர் சுவனம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக கூறினார்கள் இந்த அறிவிப்பை கேட்ட ஒஸ்மான் அலி அல்லாஹ் அன் அக்கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்கு வக்ஃப் செய்தார்கள் கிணற்றின் விலையை அதிகமாக சொல்லியும் உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வாங்க முன் வந்ததால் அவர்களிடம் நிறைய பணம் கறக்க முடிவு செய்த அந்த யூதன் ஒரு தந்திரத்தை கையாண்டான் ஒரு நாள் கிணறு உமக்கு அதாவது முஸ்லீம்களுக்கு ஒருநாள் அது எனக்கு உமக்கான நாளில் அதற்கான விலையை தந்துவிட வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்தை போட்டான் இதன்படி கிணறும் தன்னோடு இருக்கும் அதன் மூலம் நாம் காசு பார்த்து விடலாம் என்று எண்ணினான் சுமார் அலி அல்லாஹோ அன்பு அவர்களுக்கு அல்லாஹ் வரக்க செய்தான் முஸ்லிம்கள் தண்ணீர் எடுக்கும் அவர்களுடைய அவர்களுடைய நாளிலே கிணற்று தண்ணீர் பொங்கி மேலே வந்துவிடும் யூதனுடைய நாளிலே தண்ணீர் இறைக்க முடியாத அளவுக்கு கீழே ஆழத்திற்கு சென்றுவிடும் ஆனால் அந்த நாளில் தண்ணீர் பொங்கி மேலே வந்தது இதை கண்ட அந்த யூதன் தன்னால் இப்படி சம்பாதிப்பது கடினம் என்பதை உணர்ந்து கொண்டான் எனவே அதை அதிக விலைக்கு விற்றுவிட முடிவு செய்து தன் வாய்க்கு வந்த அதிகப்படியான விலையை சொன்னான் ஆனாலும் விடாமல் அவன் சொன்ன அதே விலையை கொடுத்து வாங்கி பொதுமக்களுக்கு இலவசமாக தண்ணீர் கிடைக்கும் விதமாக அதை வக்குஃபு செய்தார்கள் இறை பாதையிலே அவர்கள் செய்த செலவிற்கு சாட்சியாக இன்றளவும் அக்கிணறு மதீனாவில் இருக்கிறது அதற்கு அரீஸ் அரிஸ் கிணறு இக்கிணறு மதீனாவில் இன்றும் இருக்கிறது ஹஜ் அமராவுக்கு செல்லும் காலங்களிலே பலரும் அக்கிணற்றுக்கு சென்று தாகம் தீர்த்து வருகிறார்கள் இக்கிணறு குபா பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ளது இக்கிணறு சிறிய வாய் கொண்டது மூன்று அல்லது நான்கு நபர் பேர் மூன்று அல்லது நான்கு பேர் நின்றாலே அக்கிணற்றை சுற்றி நின்றுவிடலாம் அந்த அளவுக்கு சிறிய அகலம் கொண்டது نبي أورغل أدي كدي إيكناتش كاريهلي شنرو أوروارغل آم ورلا تشيلو نام بئر روما بئر عثمان رضي الله عنه تقع في عرصة واد العقيق بحي الأزهر على بعد نحو ستة وخمسة كم من المسجد النبوي الشريف ونحو واحد كيلومتر من المسجد القبلتين வஹியல் ஆன் தா لمصلحه المياه மியாஹி بئر வேறு ரூமா என்பது ஒரு ஒஸ்மான் என்றும் சொல்லப்படுகிறது இது வாதில் ஆகீக் என்பதற்கு அருகிலே அஸ்ஹர் என்ற அந்த பகுதியிலே மூணு புள்ளி ஐந்து தூரத்திலே மஸ்ஜிதன் நபவியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே மஸ்ஜிதில் கிபலத்தைனுக்கு அருகாமையிலே பெற்றிருக்கிறது இப்பொழுது அந்த கிணற்றினுடைய தண்ணீர்கள் குடிநீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது நபி அவர்கள் மதீனாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தபொழுது அந்த மதீனா பகுதியிலே இந்த பி இரு ரூமா என்ற கிணற்றை தவிர வேறு அங்கே அருந்துவதற்கு எந்த இனிமையான நீரும் கிடையாது வக்காலத்தில் யஹூதியின் வலம் எக்கும் யஷ்ரப் மினஹா ஹதுன் இல்லாவி சமன் அந்த வேறு ரூமா கிணறோ ஒரு யூதனுக்கு சொந்தமாக இருந்தது அதிலே கரையும் கொடுத்தே தவிர வேறு யாராலும் தண்ணீர் அருந்த முடியாது அதைத்தான் ஓசுமா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கி அதை ஜாதஹாலில் வனியீவல் ஃபக்கீர் வபினி சபையில் ஏழை எளியவருக்கும் செல்வந்தருக்கும் வழிபோக்கருக்கும் அவர்கள் வக்குஃபாக வழங்கினார்கள் என்ற தகவலை நாம் பார்க்கிறோம் எனவே நாணத்தின் உறைவிடம் அஸ்மார் அலி அல்லாஹுனுடைய வரலாற்றை மேலும் படிப்போம் அதன்படி அமல் செய்து ஈடேற்றம் பெறுவோமாக அமீன் அபலாலின் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து